அனைவருக்கும் வணக்கம். GEO360க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கொரோனா வைரஸ் பாதிப்பால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இன்னும் தமிழ்நாட்டில் முழுமையாக ஓப்பன் ஆகலை. ஸ்கூல்ஸ் வந்து சுத்தமாக ஓப்பனே ஆகலை. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து ஃபைனல் இயர்ஸ் அந்த மாதிரி மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து முடிஞ்சிச்சு. இன்று வரைக்கும் ஸ்கூல்கள் வந்து திறக்கப்பட எந்த அறிகுறிகளும் தெரியப்படவில்லை. ஆக்சுவலாக எல்லாரும் ஜான்வரியில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு புதுசாக ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நியூ கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வரதுனால கன்ஃபார்மாக வந்து ஜனவரியில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு டேர்ம் தான் மிச்சம் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மில் தேர்ட் டேர்ம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்பயும் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்றது நம்ம தெளிவாக தெரியுது நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கல்வி ஆண்டு, அதாவது பூஜ்யம் கல்வி ஆண்டு அந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஜீரோ கல்வி ஆண்டுன்னா என்ன, அதாவது ஜீரோ அகாடமிக் இயர்னா என்ன, அதனால் வரும் சாதகங்கள் பாதகங்கள், இது ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை கல்லூரிகளுக்கும் பொருந்துமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற ஒரு அப்டேட் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் இந்த அகாடமிக் இயர் ஜீரோ அகாடமிக் இயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டால், இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா அடுத்த வருஷமும் வந்து நீங்கள் வந்து எயித்து ஸ்டாண்டர்டே தான் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2020-21 அகாடமிக் இயரில் நீங்கள் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021-22 அகாடமிக் இயர்லேயும் நீங்கள் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு வருஷம் லீவுன்ற கணக்கில் வந்து இது வரும். பட் ஆனால் இதில் வர மெயின் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து டபுள் த ஸ்ட்ரென்த் வந்துடும். ஏன்னா அந்த வருஷம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சேருவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வர ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சேருவாங்க. ஸோ அங்கே வந்து க்ரௌட் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய பேர் வந்து அந்த இயரில் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு வருஷம் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கு, அண்ட் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை இது ஜீரோ கல்வி ஆண்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டால் டுவெல்த்து வந்து யாருமே வந்து முடிக்க மாட்டாங்க. அந்த வருஷம் டுவெல்த்து டென்த் எக்ஸாமும் நடக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காலேஜஸும் வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜீரோ கல்வி ஆண்டாக தான் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். பட் ஆனால் இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செங்கோட்டையன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து கல்வி அமைச்சர், அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜீரோ கல்வியாண்டு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, பட் அதனால் அதை வந்து தெளிவாக சொல்ல முடியாது, இப்போ முதலமைச்சருடன் ஆலோசித்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு டூ டேஸ் முன்னாடி. பட் மோஸ்ட்டாக இது வந்து ஜீரோ கல்வியாண்டாக தான் வந்து இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடக்குது. மோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையுமே நடக்குது. அவங்க எக்ஸாம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில். அது எஃபெக்டிவாக இருக்குதா இல்லையான்றது ஒரு செகண்டரியான விஷயம். பட் அவங்க ஏதோ ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட டீச்சிங் போய் ரீச் ஆகுதுன்னு தான் நம்ம நம்பணும். பட் இதுவே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன ஆனாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு ஸ்கூல்லையுமே ஒரு ஆன்லைன் கோச்சிங்கோ எதுவுமே வந்து நடந்ததில்லை. இதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம கவர்மெண்ட்டையே சொல்ல முடியாது. கவர்மெண்ட் செட்டப் வந்து அந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் எல்லாருக்குமே போய் செல்ஃபோனும் ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்படியே செல்ஃபோன் ப்ரொவைட் பண்ணாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க எல்லாரும் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் கவனிப்பாங்களான்றதையும் நம்ம 100% வந்து சொல்ல முடியாது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நடக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயே அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுன்றது உங்களுக்கே தெரியும். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் உங்களோட பசங்களை பார்த்தே உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அதை பார்த்தே நீங்களே வந்து ஆன்லைன் கிளாஸஸ்னால் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இதுதான் இதோட ட்ராபேக்ஸ். இதனால் கல்வியாளர்கள்லாம் வந்து எப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜீரோ கல்வியாண்டாக தான் அனௌன்ஸ் பண்ண அவங்க வந்து சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இது ஜீரோ கல்வியாண்டாக தான் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அடுத்த வருஷம் அப்போ காலேஜஸும் யாருமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இருக்கீங்கன்னா, நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் போயிடுவீங்க. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து காலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது காலியாகவே தான் இருக்கும். அந்த வருஷம் யாருமே இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ வேறு எந்த காலேஜ்லையுமே சேர மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசிஸும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். பிகாஸ் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே வந்து நீட் எக்ஸாம்ஸ் அப்புறம் ஜேஇ எக்ஸாம்ஸ் வச்சு தான் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இந்த காலேஜஸ்க்கு. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் நடத்தப்படணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவெல்த் போர்டு எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும். ஸோ ஜீரோ கல்வியாண்டு அறிவித்தா அவங்களாலையும் எழுத முடியாது.
ஸோ காலேஜஸும் ஒரு வருஷம் அடிபடும், அந்த ஒன் இயர் லேக் வந்து இருக்கும் காலேஜ் ஸ்ட்ரக்சரில். ஸோ ஜீரோ கல்வியாண்டா அறிவிச்சா இதில் இருக்கிற ட்ராபேக் வந்து இதுதான். ஸோ ஜீரோ கல்வியாண்டா வந்து அறிவிச்சா அது அட்வான்டேஜ் என்னன்னா மாணவர்களோட கல்வித்தரம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ ஒன் இயர் படிக்காமே அடுத்த வருஷம் போறதுன்றது ஒரு நல்ல விஷயமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஜீரோ கல்வியாண்டா அறிவிச்சா நல்லதா கெட்டதான்றது நீங்களும் யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற ஒரு அப்டேட் வந்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.